கேப்டன் பேல குவைத்தில் காதி மிசால் நீங்கள் இருந்தீங்கன்னா கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு மாறிக்கலாம். ரெண்டே மாதம் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். அடுத்த செய்தி, குவைத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது, வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் காதி மிசால் அதாவது விசா 20 வேலை பார்க்கக்கூடியவங்க நிறையா பேருக்கு கம்பெனியில் நம்மளும் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும். ஆனால் அதற்கு மாற்றுவதற்கு தற்பொழுது அனுமதி கிடையாது. ஆனால் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சர் இன்னும் 2 காதி மிசால் இருக்கிற விசா 20 இருக்கிறவங்களை தனியார் துறை நிறுவனங்களில் விசா 18 இருக்கிற மாதிரி மாற்றுவதற்கான எல்லா நடைமுறைகளையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெம்ப்ரவரி, தற்காலிகமாக போடப்பட்ட ஒரு சட்டம் தான். ஸோ 2 யாராவது காதி மிசாலை இருக்கக்கூடியவங்க தனியார் துறையில் உங்களுடைய கஃபிலினுடைய அனுமதியோடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 பயன்படுத்தி தாராளமாக மாறிக்கொள்ள முடியும். இது எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து காதி மிசாலை இருக்கிறவங்க தனியார் துறைக்கு வேலைக்கு மாற்றப்படணும் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, எவ்வளோ நாள் ஆகுது அதை மாற்றுவதற்கு அப்படின்ட்டு செக் பண்ணுவதற்காக இந்த சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இதற்கு குவைத்தியினுடைய அனுமதி கட்டாயம் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கும். உங்களுடைய கஃபில் இந்த சட்டம் போட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கஃபில் வந்து அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்த செய்தி, குவைத்தினுடைய பொது போக்குவரத்து துறையின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு பிரிவு ஜூன் 15 சனிக்கிழமையிலிருந்து ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பொது போக்குவரத்தினுடைய ஒரு கேம்பெயின் வந்து நடத்தியிருந்தாங்க. இதில் 1778 விதிமீறல்கள், போக்குவரத்து விதிமீறல்கள் வந்து செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பயணிகளுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி, வழித்தடங்களில் போகக்கூடிய வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி பஸ் வந்து ஓட்டியதில் 5 வாகனங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே போல் வழித்தடங்களில் எந்தெந்த ஸ்டாப் இருக்கோ அது இல்லாமல் நிறைய இடங்களில் நின்று பேருந்துகளில் ஆட்களை ஏற்றி செல்கிறாங்க. இதுவும் வந்து குவைத்தை பொறுத்த வரைக்கும் தவறு. ஸோ அந்த மாதிரியான தவறை செய்யக்கூடிய நபர்கள் வந்து திருந்திக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிபோர்டேஷன், சொந்த நாட்டிற்கு உங்களை அனுப்பி வச்சுருவோம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத்திற்கு காதி மிசாலை வீட்டு வேலைக்கு வரக்கூடியவங்க அனுமதி பெற்ற குவைத் அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்பட்ட ஏஜென்சி முகவர்கள் மூலமாக மட்டுமே வாங்க. கடந்த 1 மட்டும் 5 ஏஜென்சிகளை வந்து குவைத் கவர்மெண்ட் மூடியிருக்காங்க. நிறைய ஃபேக்கான ஏஜென்சிகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சு அதற்கு பிறகு குவைத்திற்கு வாங்க, இல்லை அப்படின்னா குவைத்தில் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே கவனமாக வாங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தில் நாம் சொந்த கார் ஒன்று வச்சுருந்து அதை பார்க் பண்ணுறதற்கு சரியான இடத்துல நம்ம பார்க் பண்ணலை அப்படின்னா குவைத்தினுடைய முனிசிபாலிட்டி அந்த காரை எடுத்துகிட்டு போகிறதற்கு முழு உரிமை இருப்பதாக குவைத்தினுடைய முனிசிபாலிட்டி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவைத்தில் கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க சொந்தமாக நீங்கள் கார் எடுத்திருந்தீங்க, ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறதால இந்த காரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பில்டிங் கீழே அந்த கார் பார்க்கிங்கில் மட்டுமே வந்து விடுங்க. அதை கண்ட இடத்துல விடாதீங்க, அதை தூக்கிட்டு போகிறதற்கு முனிசிபாலிட்டி வந்து தயாராக இருக்காங்க. இந்த செய்தியை குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.